ஹே தேர், வெல்கம் பேக் டு ஜீனியோ கெலன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது எப்படி நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோம் அதில். ஸோ இன்றைக்கி நான் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் ட்ரேடிங் தான் நான் இன்னைக்கு காமிக்க போகிறேன். ஸோ 18 அன்னைக்கு நான் பண்ணது. ஸோ இது வந்து மேபி உங்களுக்கு நெக்ஸ்ட் டே கூட வரலாம் இந்த வீடியோ. ஸோ எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் சொல்லியிருக்கேன். ஹவு டு செலக்ட் அ ஸ்டாக் வீடியோ பார்க்கலாம் நீங்கள், இல்லைன்னா வந்துட்டு எம்ஏசிடி காம்பினேஷன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ எந்த இண்டிகேட்டர் வந்து நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ப்ளஸ் எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது இதெல்லாம் வச்சு தான் நான் இந்த ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குறது கம்ப்ளீட்டாக இன்ட்ராடே ட்ரேடிங் மட்டும்தான். ஸோ எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி ஜெரோ த கைட் ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஆப் மூலமாக தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ போர்ட்ஃபோ நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் எப்படி பண்ணேன்னு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போது போர்ட்ஃபோலியோ நம்ம போய்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்னோடய ப்ராஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்கள் 1217 ருபீஸ் ஸோ 50 பைஸ். இதுதான் என்னோடய ப்ராஃபிட். நான் இன்றைக்கி செலக்ட் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஒன்று கெயில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவர் கிரிட். ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக் தான் நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இதை வச்சு நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது எக்ஸாம்பிளாக இருக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்ன தெரியுமா? ஸோ பாருங்கள், நான் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணது வெறும் 2400 வச்சு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் இந்த ரெண்டு ட்ரேடும் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ எப்படி நான் செலக்ட் பண்ண நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கெயில் ஓப்பன் பண்ணிக்கலாம். பவர் கிரிட் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஸோ பவர் கிரிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். யூ சார்ட் போய்க்கோங்க. ஸோ சார்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. பாருங்கள் நான் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் எம்ஏசிடி இண்டிகேட்டர், ஆர்எஸ்ஐ, அது எல்லாமே நான் சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏடிஆர் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு 95% வந்து அக்யூரசி கொடுக்குது. ப்ளஸ் ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஹவு டு செலக்ட் அ ஸ்டாக் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மணி கண்ட்ரோலில் 9:15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டாக் வந்துட்டு கரெக்டான ஃபார்முக்கு வந்துடும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஸோ உங்களுக்கு டாப் கெய்னர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 5 ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் செலக்ட் பண்ணதில் நான் இன்றைக்கி பவர் கிரிட் செலக்ட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி பவர் கிரிட் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போயிட்டு திருப்பி நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வந்து ஒரு செகண்ட் பொசிஷன் வரைக்கும் வந்துச்சு. ஸோ அப்படி தான் இன்றைக்கி செலக்ட் பண்ணேன். அது மட்டும் வெறும் ஸ்டாக் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா மணி கண்ட்ரோலில் 1st 3 அப்படின்னு மட்டும் டாப் கெய்னர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இண்டிகேட்டர் ப்ளஸ் மணி கண்ட்ரோலில் வர அந்த டாப் கெய்னர்ஸ் ரெண்டுமே மேட்ச் ஆனால் மட்டும் தான் இன்றைக்கி வந்து அந்த ட்ரேட் நீங்கள் எடுக்கணும். ஸோ பாருங்கள், ஸோ இன்றைக்கி 5 மினிட்ஸ் சார்ட் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கேண்டில் தான் இங்கே போயிருக்கு. மேலே போயிட்டு அப்படியே டச்சாக இங்கே வந்திருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நான் ஏடிஆர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே இது போகாதுன்னு நான் நினச்சேன். ஸோ ஐ மீன் அந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கே சொல்லும். ஸோ அதனால் இது வரைக்கும் நான் வச்சுருந்தேன். இதுக்கு மேலே போனால் நான் செல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், இந்த இடத்துல திருப்பி ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் போட்டு நமக்கு இது வரைக்கும் போய் மேலே வரைக்கும் போயிட்டு எவ்வளோ தூரம் டச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் 238 வந்து இன்றைக்கி டச் ஆகிருந்தது. ஸோ நான் இன்றைக்கி பை பண்ணது பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் நான் வந்து 232.50 வந்து நான் பை பண்ணியிருந்தேன். பட் எனக்கு கீழே போயிட்டு திருப்பி ரிவர்சல் பேட்டர்ன் போயிட்டு இங்கே வந்துச்சு. ஸோ நான் நான் வெறும் இன்றைக்கி வந்துட்டு பவர் கிரிட் பொறுத்த வரைக்கும் நான் நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நான் அதிகமாக வாங்கியிருந்தேன். அதனால வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட்டும் ஈஸியாக அதிகமாக கிடைக்கும். 1 ருபி நமக்கு ப்ராஃபிட் வச்சா கூட இது போதும் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ஷேர்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம்னா பவர் கிரிட்டில், 1 ருபி ப்ராஃபிட்டுங்கும் போதே நமக்கு 1000 ருபீஸ் வந்துடுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு பண்ணலாம். ஸோ நான் வந்து நான் வெறும் இன்றைக்கி 3 ருபீஸ் ப்ராஃபிட் வச்சு அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். எனக்கு வந்து இது ஆக்சுவலி எனக்கு ஒரு 15 மினிட்ஸ்லேயே நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி தான் நான் இன்றைக்கி பவர் கிரிட் செலக்ட் பண்ணேன். இன்கேஸ் நான் செகண்ட் ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிருந்தா இதுக்கு மேலே வந்து போகலன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் நிஃப்டியும் வாட்ச் பண்ணுவேன். நிஃப்டி வந்து நெகட்டிவில் தான் இருந்தது அதுக்கப்புறம். ஸோ கொஞ்சம் ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருந்து கம்ப்ளீட்டாக நெகட்டிவில் ஆரம்பிச்சிச்சு. இன்கேஸ் நீங்கள் செகண்ட் டைம் திருப்பி ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் செல் பண்ணலாம். அதாவது நீங்கள் இங்கே வந்துட்டு செல் பண்ணிவிட்டு
பை பண்ணலாம், எந்த இடத்துல பை பண்ணிக்கலாம், 232 வரைக்குமே போயிருக்கு. நீங்கள் இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ 233 வந்து நீங்கள் பை பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இங்கேயும் ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கும், பை பண்ணி செல் பண்ணுற இடத்துல. இங்கே வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணனா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ பாருங்கள், அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நமக்கு அரவுண்டு 6 ட்ரேட்ஸ் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கலாம் இந்த பவர் கிரேட் வச்சுமே. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட் வேயில் தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருந்தால் இங்கே செல் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இங்கே செல் பண்ணி இங்கே பை பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பேட்டர்னும் இங்கே வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி வந்து மூணு இடத்துல இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ பவர் கிரிட் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக் நான் என்ன செலக்ட் பண்ண நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ நான் கெயில் எடுத்திருக்கேன். ஸோ கெயில் வந்து நான் செகண்ட் ஸ்டாக், அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பவர் கிரிட் வாங்கி அதுக்கப்புறம் செல் பண்ணதுக்கப்புறம் தான் நான் செகண்ட் கெயிலுக்கே நான் போனேன். ஸோ கெயில் பார்த்திங்கன்னா நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட், அதாவது டாப் கெய்னர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்தது, நம்பர் ஒனில். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கை வந்து நான் செலக்ட் பண்ணேன். வெறும் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கனால மட்டும் நான் கெயில் வாங்கலை. ஸோ நான் இன்றைக்கி வாங்கின ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி நான் பவர் கிரிட் பை பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ 130 ஷேர்ஸ் வந்து நான் பை பண்ணியிருந்தேன் இந்த ஸ்டாக்குக்கு. ஸோ நான் பை பண்ண டைம் பார்த்திங்கன்னா 9:15 அந்த டைமில் பை பண்ணியிருந்தேன். ஸோ நான் பை பண்ண ப்ரைஸ் பாருங்கள், 231.50 ருபீஸ்க்கு நான் பை பண்ணியிருந்தேன் 130 ஷேர்ஸு. ஸோ நான் செல் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா 234. ஸோ வெறும் இவ்வளோ ப்ராஃபிட் வச்சு தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் கம்ப்ளீட் பண்ண டைம் பார்த்திங்கன்னா அரவுண்ட் 9:50 பக்கத்தில். ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் பக்கத்துலேயே நான் முடிச்சிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ எனக்கு இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை முடித்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே நான் வந்து கெயில் பண்ணேன். ஸோ அதாவது கெயில் பை பண்ணேன். ஆக்சுவலி நம்ம முடித்து உடனே பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம கெயில் பார்த்தா நான் எப்படி செலக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வாட்ச் பண்ணிவிட்டு டாப் கெய்னர்ஸில் வந்து இன்றைக்கி கெயில் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெண்ட் சப்போர்ட் பண்ணணும் எல்லாமே இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் பார்த்து வந்து நான் இதில் வந்து 175 வந்துட்டு ஷேர்ஸ் வந்து நான் பை பண்ணேன். ஸோ நான் பை பண்ண டைம் பாருங்கள் 9:55 அரௌண்ட் 140 வச்சுக்கலாம். ஸோ நான் செல் பண்ணது பார்த்தீங்கன்னா 145. ஸோ 5 ரூபீஸ் ப்ராஃபிட், ஸோ 5 ரூபீஸ் 10 பைஸ் ப்ராஃபிட் வச்சு நான் இன்றைக்கி செல் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி நான் டார்கெட் போட்டிருந்தேன், அதனால் செல் ஆகிடுச்சு. இல்லாட்டி இன்னுமே நமக்கு 3 ரூபீஸ் 4 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் பை பண்ணி செல் பண்ணேன், ஐ மீன் செல் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணது. ஸோ பாருங்கள், ஸோ பவர் கிரிட்டில் வந்து நமக்கு 2.5 ரூபீஸ் ப்ராஃபிட் அண்ட் கெயிலில் வந்துட்டு நமக்கு 5 ரூபீஸ் ப்ராஃபிட் வச்சு நான் புக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள், ஸோ கெயில் வந்துட்டு நான் 892.50 ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ பவர் கிரிட்டில் வந்துட்டு நான் ரொம்ப கம்மியான டார்கெட் தான் இன்றைக்கி வச்சுருந்தேன். 525 வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன், சாரி 325 ரூபீஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே பார்ப்போம் சார்ட் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் புக், அதாவது நான் டார்கெட் போட்டதுக்கப்புறமே நிறைய ஏறி இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்பவே அதிகமாக ஏறி இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு நான் போதும்னு சொல்லிவிட்டு நான் விட்டேன். ஒன்ஸ் நான் போட்டால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு இருக்கும். ஸோ அதுக்குனால திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அதுவே நெகட்டிவாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு 235 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது 238 வரைக்குமே போயிருக்கு. ஸோ 3 ரூபீஸ் எகெயின் போயிருக்கு. நம்ம வாங்கின ஷேர்ஸ்க்கு வந்துட்டு எகெயின் 3 ரூபீஸ் வந்துட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பாருங்கள், இந்த பிளேஸில் நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், எம்ஏசிடி எனக்கு எம்ஏசிடி ஒரு சைடு, ஆர்எஸ்ஐ இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். ஸோ நம்ம இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம உங்களுக்கு சார்ட் நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் இந்த பிளேஸில் தான் நான் பை பண்ணேன். ஸோ 140 இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல. ஸோ 140 இங்கே பை பண்ணதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மேலே ஏறிச்சு இங்கே ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சு. பட் எப்போவுமே ஒரே ரெட் கேண்டில் நீங்கள் எப்போவுமே டிசிஷன் எடுக்கவே கூடாது. அண்ட் நம்ம இண்டிகேட்டர்ஸும் நமக்கு சப்போர்ட் பண்ண தான் நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப அப்பும் இல்லாமல் டவுன் மூமெண்ட்டும் இல்லாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் ஆச்சு பாருங்கள்.
ஸோ நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டு 148 வந்து இன்றைக்கி டச் பண்ணிவிட்டு வந்தது. பட் நான் இன்றைக்கி வந்து 5 ரூபீஸ் தான் நான் வந்து டார்கெட் போட்டேன். எப்போவுமே நீங்கள் ட்ரேடிங் எடுக்கும்போது டார்கெட் எப்போவுமே போட்டுருங்க. ஸ்டாப்லாஸ் அண்ட் டார்கெட் ரொம்ப முக்கியம். ஏன்னா டார்கெட் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு 145 போதும்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் டார்கெட் போட மாட்டோம். 145 டச் பண்ணுற மாதிரி டச் பண்ணி டக்குன்னு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் போயிடுச்சுன்னா நமக்கு அது 145ங்கிறது 140 இல்லை நம்ம மைனஸாக கூட போகலாம், நெகட்டிவில் கூட இன்றைக்கி போகலாம். ஆனால் டார்கெட் போட்டிங்கன்னா நம்மளோட ஸ்பீடை விட இந்த மிஷின் ஆட்டோமேட் பண்ணுறது வந்து ரொம்ப இன்னும் ஸ்பீடாக இருக்கும். ஸோ மிஷின் பண்ணுற ஒர்க் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதனால் நீங்கள் டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட விட சூப்பராகவே ஸ்பீடாக நமக்கு அது டார்கெட் கம்ப்ளீட் பண்ணி நமக்கு செல் பண்ணி கொடுத்துடும். ஸோ நான் 145 ரூபீஸ் ப்ராஃபிட் வச்சேன். ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட் வந்துச்சு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஸோ 5லேருந்து அப்புறம் 3 ரூபீஸ் எகெயின் மேலே போயிருக்கு. பட் நான் பண்ணலை. இன்கேஸ் நான் பண்ணணும்னு நினச்சிருந்தா இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கலாம். ஸோ 147.5 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் செல் பண்ணியிருந்தா 145 வரைக்கும் நான் விட்டுருக்கலாம். திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே 133 வரைக்குமே கூட விட்டுருக்கலாம், 134 கூட வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த இடத்துல நான் பண்ணியிருந்தேன்னா இது வரைக்கும் நான் விட்டுருக்கலாம். ஸோ திருப்பி இந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுது அண்டு நிஃப்டி எப்படி இருக்குது இது மூணையுமே நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்மளால் ட்ரேடில் வந்துட்டு நம்ம எடுக்கிற ட்ரேட் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நான் போடுறேன். ஸோ நான் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு அதை என்னோடய ப்ராஃபிட் வந்து எப்படி புக் பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.